தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கொரோனா தடுப்பு ஆலோசனை குழு ஒன்று உடனடியாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவுடைய நோக்கம் வந்து இந்த கொடிய கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அதில் வந்து உறுப்பினர்களாக சேர்த்திருக்காங்க. அந்த வகையில் வந்து தலைமை வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தலைமையில் திமுகவிலிருந்து டாக்டர் எழிலன் உறுப்பினராக சேர்த்திருக்காங்க. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களை வந்து சேர்த்திருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த கொரோனா சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து சிறந்த ஒரு சேவை ஆற்றினாரு, சுறுசுறுப்பாக பணியாற்றினாரு, அவருக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குங்கிறதுனால அவர் சேர்த்ததை பற்றி எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் செய்கிறப்ப இதை வந்து அரசியலாக இல்லாமல் மக்கள் நல்வாழ்வுக்கு உள்ள சேவைகளை வந்து துரிதமாக வந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த வகையில் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இணைஞ்சு இந்த மக்களுக்குள்ள நலப்பணிகளை செய்யணும்னு சொல்லி அந்த எதிர்கட்சி எடுக்க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கொடுத்ததை எல்லாருமே வரவேற்று பேசினாங்க. அந்த வகையில் 13 கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழுவை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்காங்க. அந்த வகையில் தான் திமுகவை சேர்ந்த டாக்டர் எழிலன் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களும் காங்கிரஸை சேர்ந்த முனிரத்னம் அவர்கள் பாமகவை சேர்ந்த ஜி கே மணி பாரதிய ஜனதாவை சேர்ந்த நயினா நாகேந்திரன் மாமகவை சேர்ந்த ஜவாஹிர் உல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் மதிமுகவை சேர்ந்த சதன் திருமலைக்குமார் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் வி பி நாகைமாலி இசிகாவுடைய பாலாஜி கொங்குநாடு மக்கள் கட்சியுடைய ஈஸ்வரன் புரட்சி பாரதம் செகன்மூர்த்தி ஆகிய உறுப்பினர்களை வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இந்த குழுவில் முதலமைச்சர் அவர்களை இணைச்சிருக்காங்க. இந்த 13 பேர்களுடைய ஆலோசனையும் இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து செயல்படும் எல்லாரும் நம்புறாங்க. சமீபத்தில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களோட ஒரு விழாவில் பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக பேசுறாங்க, கடந்த 4-5 நாட்களாக வந்து அவங்க வந்து சரியாக தூங்க கூட இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிம்மதி ஆட்சி அமைக்கிறப்ப எனக்கு இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வருத்தமாக பேசுனது நமக்கெல்லாம் மனசு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது தமிழகத்தில் இந்த கொடிய நோய் தொற்று உச்சகட்டத்தில் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் மருந்து தேவை அதிகம், அதே மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறை, பெட்டு பற்றாக்குறை, இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியில் மக்கள் தள்ளாடிக்கிட்டு இருந்த நிலையில் அவர் பொறுப்பேற்று இந்த மக்கள் இந்த சிரமத்திலிருந்து மீட்கணும், உயிர் பாதிப்பை குறைக்கணும், இது மேலும் பரவ விடாமல் தடுக்கணுங்கிற விஷயத்தில் இரவு பகலாக சிந்திச்சு நல்ல செயல்பாட்டை செய்துட்டு இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் கட்சி நபர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் உள்ளவங்களையும் அதில் இணைத்து ஒரு சிறந்த சேவை செய்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எதிர்கட்சிகளாலும் மக்களாலும் பேசப்பட்டு வருது. அந்த வகையில் இப்போ அவர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த கொரோனா தடுப்பு ஆலோசனை குழுல வந்து டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களை சேர்த்திருக்கிறாரு. இவங்களுடைய சேவை வந்து மிக சிறப்பானதாக இருக்குன்னு சொல்லி அரசியல் கட்சிகளும் மருத்துவர்களும் பொதுமக்களை எதிர்பார்க்குறாங்க. இதே போன்ற நல்ல முயற்சியில் அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப மக்களாகிய நாமும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், அரசு சொல்லக்கூடிய விதிமுறைகள் படி நாம் நடந்து நம்மையும் நாட்டையும் காப்பாற்றுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் இது மூலம் சொல்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தமிழ் ட்ரீட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.